ஓம் நம வெங்கடேஷாய ஜனவரி மாதம் வரைக்கும் உண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டாங்க துவார தரிசனம் பத்து நாட்களுக்கு உண்டான டிக்கெட்ஸ் எப்போ கொடுப்பாங்கன்னா டிசம்பரில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்டேட்ஸ் இருந்தாலும் அதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷன் டிஜிடிலேருந்து வந்தாலும் இம்மிடியட்டாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன் அண்ட் ஜனவரி மாதத்துக்கு உண்டான ஹோமம் டிக்கெட்ஸ் கூட டிசம்பரில் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து நவம்பர் மாதத்துக்குண்டான ஸ்ரீனிவாச திவ்யானு கிரக ஹோமம் டிக்கெட்ஸ் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா டிக்கெட் திருச்சானூரோட ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டாங்க இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதத்தில் திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட ஆன்லைன் தரிசன டிக்கெட் ஸ்ரீவாரி சேவா புக்கிங்ஸ் எல்லாம் நவம்பரில் எப்போ ஓப்பன் ஆகுங்கிற இன்ஃபர்மேஷனோட சேர்த்து டிசம்பர் மாதத்தில் ஹோமம் டிக்கெட்ஸ் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட சேவா டிக்கெட்ஸ் திருச்சானூரோட ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட்டும் எப்போ ஓப்பன் ஆகும் பற்றி நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் டிசம்பர்லேயோ ஃபிப்ரவரிலேயோ தரிசனம் போகிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ண போகிறீங்கன்னா டிடிடியில் சீக்கிரமாக அதை பற்றின அஃபிஷியல் அப்டேட் கொடுப்பாங்க அப்புறமா ட்ரெயின் டிக்கெட்லாம் போகிறதா இருந்தால் போட்டுக்கோங்க ஃபிப்ரவரி மாதத்தோட ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் திருப்பதி பெருமளவில் இந்த டிக்கெட்டுக்கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம் குலக்கள் முறையில் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட நாலு சேவாக இருக்கும் சுப்பிரபாதம் தோமாலா அச்சனை பாத பத்மாராதனான்னு சொல்லிட்டு இப்போது டிசம்பரில் ஜனவரிலாம் கூட மினிமம் டேஸ்க்கு தான் இருந்துச்சு மோஸ்ட்லி ஃபிப்ரவரியில் எல்லா நாட்களுக்குமே இருக்கும் இதோட ஆன்லைன் புக்கிங் நவம்பர் பதினெட்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணி இருபதாம் தேதி காலையில் பத்து மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அண்ட் அன்னைக்கு பன்னெண்டு மணி போல் ஆன்லைன்லேயே லைவாக லக்கி டிப் கண்டெக்ட் பண்ணி ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க செலக்ட் ஆனவங்க பே பண்ணுறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மத்தியானம் பன்னெண்டு மணியாக இருக்கும் அடுத்து பிப்ரவரி மாதத்தில் எந்த ஆன்வல் சேவாவும் கிடையாது ஒரு நாள் பிரம்மோற்சவமான ரதசப்தமி இருக்குது ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி இருக்குது பௌர்ணமி கருட சேவை இருக்கும் ஸோ இந்த மூணு ஃபெஸ்டிவல்ஸும் பிப்ரவரி மாதம் இருக்குது ஸோ ஆன்வல் சேவாவோடய புக்கிங் இந்த மாதம் எதுவும் இருக்காது அடுத்த ஆன்வல் சேவானா தெப்ப விழா தான் அது இந் இந்த மாதம் புக்கிங்கில் இருக்காது ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவோடய புக்கிங் மட்டும்தான் இருக்கும் நவம்பர் இருபத்தி தேதி காலையில் பத்து மணிக்கு கல்யாணம் முது சேவா ஆர்ஜித பிரம்மோச்சம் சகசரதிப் அலங்கார சேவான்னு சொல்லிட்டு நாலு சேவாவும் உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமி தாயாருக்கு சேவாங்க இதில் எந்த சேவா நாம் புக் பண்ணுறோமோ அந்த சேவாவையும் பார்த்துட்டு சுபதமென்றி வழியாக கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் திருப்பதி பெருமலை ஜெயன் விஜயன் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் மெடிக்கல் கேஸில் நம்ம எலிஜிபிளாக இல்லாமல் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ரொம்ப நேரலாம் முந்நூறுவாலையோ ஐநூறுபா வர்ச்சுவல்லையோ ஃப்ரீ தர்சனத்திலேயோ போக முடியாதவங்களாம் இந்த டிக்கெட்டில் கல்யாணத்தம் மூஞ்சல் சேவாலெலாம் போட்டுக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம மகாதாரம் வரைக்கும் க்யூவில் கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம் ஸோ ஸ்ரீவாரி ஆதித சேவாவோட ஆன்லைன் புக்கிங் நவம்பர் இருபத்தி ஓராந்தேதி காலையில் பத்து மணிக்கு இருக்கும் அண்ட் அன்னைக்கு மத்தியானம் மூணு மணி போல் ஃபெப்ரவரி மாதத்துக்கு உண்டான வருச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் கனெக்டட் தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் நவம்பர் இருபத்தி ஓராந்தேதி மத்தியானம் மூணு மணி போல ஓப்பன் பண்ணுவாங்க இதே கல்யாணச்சும் மூஞ்ச சிவா அஜித் பிரம்மச்சும் சகசர தீபாலங்கார சேவாதான் அந்த சேவாவை நம்ம எஸ்யூபிசி சேனல் யூடியூபில் டிவிலையோ பார்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் தரிசனம் தரிசனம்லையே நம்மளை சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அலோ பண்ணுவாங்க இதோடய புக்கிங் நவம்பர் இருபத்தொன்று மத்தியானம் மூணு மணிக்கு இருக்கும் அடுத்து ஃபிப்ரவரி மாதத்தோட அங்க பிரதணம் விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் நவம்பர் இருபத்தி ரெண்டு இல்லைன்னா இருபத்தி மூணு இந்த ரெண்டு நாள் ஏதாச்சும் ஒரு நாள் இருக்கும் காலையில் பத்து மணிக்கு அங்க பிரதணம் ஓப்பன் பண்ணுவாங்க பிப்ரவரிக்கு ஆல்மோஸ்ட் எல்லா டேட்ஸுக்குமே இருக்கும் இருந்தாலும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தனியாக ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணிவிட்டு பதினோரு மணிக்கு விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் அதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங் இருக்கும் இன்னும் டிடிடியில் அஃபிஷியலாக பேன் பண்ணுறது பற்றினா இன்ஃபர்மேஷன் சொல்லலை ஸோ மோஸ்ட்லி புக்கிங் இருக்கும் இருந்தாலும் இதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் ஷேர் பண்ணுறேன் அண்டு அன்னைக்கு மத்தியானம் மூணு மணிக்கு ஃபெப்ரவரி மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் இருக்கும் நவம்பர் இருபத்தி ரெண்டு இல்லைனா இருபத்தி மூணு ரெண்டு நாளாக ஏதாச்சும் ஒரு நாள் அடுத்து ஃபிப்ரவரி மாதத்தோட முந்நூறுபா ஸ்பெஷலிட்டி தர்ஷன் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் நவம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதி காலையில் பத்து மணிக்கு இருக்கும் ஏன்னா நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி சண்டேவாக இருக்கிறதுனால ஜெனரலாக சண்டே புக்கிங் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க டிடிடியில் அதனால் இருபத்தஞ்சாந்தேதி காலையில் பத்து மணிக்கு இருக்கும் அதே பத்து மணிக்கு திருச்சானூர் பத்மாதி அம்மாவாரி கோயிலோடய ஸ்பெஷலிட்டி தர்ஷன் டிக்கெட்டுக்கும் இருக்கும் திருமலாக்கு ஓப்பன் ஆகிறது ஃபிப்ரவரி மாதத்துக்கு உண்டானது திருச்சானூருக்கு ஓப்பன் ஆகிறது டிசம்பர் மாதத்துக்கு உண்டானது அண்ட் அன்னைக்கு நவம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதி மத்தியானம் மூணு மணி போல் திருமலா திருப்பதி தலைக்கொன்ன மூன்று இடங்களுக்கு உண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் இருக்கும் பிப்ரவரி மாதத்துக்கு உண்டானது டிசம்பர் மாதத்தோட டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜிதா சேவா புக்கிங்கும் ஸ்ரீனிவாச திவ்யானு ஹோமம் புக்கிங்கும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பத்து மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க ஸ்ரீவாரி சேவா ஜென்ரலாக ஒவ்வொரு மாதத்துலேயும் இருபத்தி ஏழாம் தேதி தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் போன மாதம் முப்பது தேதி போல் ஓப்பன் பண்ணதுனால பிப்ரவரி மாதத்தோடது மோஸ்ட்லி இருபத்தி ஏழு இல்லைன்னா முப்பது ரெண்டு நாளில் இந்த டேஸ்க்குள்ளார இருக்கும் ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் இப்போது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்சன்ட்டு கொடுத்ததுலேருந்து அடிஷனல் கோட்டா எதுவும் கொடுக்கல ஸோ ரெகுலர் கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க ஃபிப்ரவரி மாதத்துக்கு உண்டானது காலையில் பதினோரு மணி போல் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கும் திருப்பதிக்கும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நவநீத சேவாவும் மத்தியானம் ஒரு மணிக்கு பராக்குமணி சேவாவும் ஓப்பன் பண்ணுவாங்க எப்போன்னா இருபத்தி ஏழு இல்லைன்னா முப்பது இந்த டேட்ஸ்க்குள்ளார இருக்கும் ஸோ பிப்ரவரியில் முக்கியமான விழாக்கள் பார்த்தா ரதசப்தமி இருக்குது ராமகிருஷ்ண தீர்த்தம் முக்கோட்டி இருக்குது பௌர்ணமி கௌரட சேவையும் இருக்கும் இன்னும் டீட்டெயிலாக ஃபிப்ரவரி மாதத்தில் திருமலால் திருப்பதியில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் தனியாக ஷேர் பண்ணுறேன் டிசம்பரில் திருச்சானூரில் நம்ம பார்த்தோன்னா கார்த்திகை பிரம்மோற்சவம் இருக்குது ஸோ ஃபிப்ரவரியில் டிசம்பரில் திருப்பதி பெருமாளை பார்க்கணும் கீழ்திருப்பதி கோயில்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் புக்கிங் பற்றினா அஃபீஷியல் அப்டேட் டிடிடியில் சொன்ன உடனே ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்லாம் போட்டுக்கிறந்தா புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும் மாதம் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரிடே நான் ஷேர் பண்ணிகிட்டே வர யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ தட் திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான கோயில்கள் மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் அப்பப்போ ஷேர் பண்ணுறேன் அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபிப்ரவரி டிசம்பரெல்லாம் சாமி தரிசனம் பார்க்க போகணுங்கிறவங்களுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் தேங்க்யூ